சினிமா தொழில் என்னுடையது. நான் இப்போ படம் தயாரிக்கிறேன், படம் இயக்கிறேன், ஒரு படம் சில படங்களில் நடிக்கிறேன். என்னுடைய படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சினிமா எடுக்கிறது நீங்கள் பார்க்குற சினிமாவுக்கும் அது உருவாகிறப்ப இருக்கிற சினிமாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லா சினிமாக்களுமே நினைச்ச கூட எடுத்து நினைச்ச கூட ரிலீஸ் ஆகிறது வந்து நினைச்ச கூட கொண்டுட்டு வந்து திரும்ப கொண்டு வந்துடுறதில்லை. சினிமா வந்து கிட்டத்தட்ட விவசாயம் மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப முட்டை வந்து திரும்ப கிடைக்குமான்ற கேள்வி, திரும்ப கிடைக்கிறதுக்கான முயற்சி நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறது. அதாவது இன்னொரு பக்கம் சொன்னால் மார்க்கெட்டிங்கிறத வந்து நேர்மையாக பண்ணுறவங்க இருக்காங்க, அதே மார்க்கெட்டிங் ஏமாத்துறது. என் படம் நல்லா இருக்கு, என் படம் நல்லா இருக்கு, எல்லாரும் ஒன்றா டிவியில் பேசுகிறாங்க, அதை நம்பி படத்துக்கு போனோம்னா அந்த படம் நல்லா இருக்க முடியும். ஆனால் அவன் மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஏமாத்துறான் அவன் படத்தை. ஒரு படத்தை எடுத்தவங்க ரிலீஸ் அன்னைக்கே சக்ஸஸ் பார்ட்டி வைக்கிறாங்க. ரிலீஸ் ஆனாலே சக்ஸஸ் பார்ட்டிலாம் அந்த காலத்தில் வந்து என்னன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஏமாத்துறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுற, இந்த தொழிலை நம்ம ஜெயிக்கணும்னா எப்படி ஏமாத்தலாம்னு முதல்ல கற்றுக்கொண்டு அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்மளை, நம்ம சமூகத்தோட அமைப்புகள். நான் பரவாயில்ல முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்லணும். இப்போ நான் சினிமா எடுக்கிறேன், இந்த 10 படம் எடுத்தேன், 5 படம் நேஷனல் லெவல் வாங்கினேன். 10 வருஷம் இந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சினிமாவோட காலகட்டம் வேறையாக இருந்துச்சு. சினிமாவை சினிமா தியேட்டருக்கு போனால் தான் பார்க்க முடியும் இல்லையா. விவசாயம், விவசாயம் பண்ணால் தான் விவசாயம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், அரிசி கிடைக்கும், காய்கறி கிடைக்கும். இது எல்லாமே அந்தந்த தொழில் சார்ந்தவர்கள் அந்தந்த தொழிலை செஞ்சு கொண்டிருந்தப்போ எல்லா தொழிலுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த கடந்த 10 வருடங்கள் என்னாச்சுன்னா, பணம் எடுத்தவர்கள் பணத்தை வைத்துக் கொண்டு எல்லா தொழிலுக்கும் வந்தாங்க. எல்லா தொழிலுக்கும் வந்து எல்லாத்தையும் வாங்கி உண்மையிலே அந்த தொழில் நேசிச்சு பண்றவங்க கூட முடங்கிட்டாங்க. அந்த முடக்கப்பட்டதுல என்னாச்சுன்னா, உண்மையிலே தொழில் நேசிச்சு சினிமாவுக்காக இவர் ஒன்றுமே தெரியாது. ஆனால் என் சினிமாவை என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒரு பணம் பண்ணுறவருமா கார்பரேட் கம்பெனிக்காரை வந்து ஒரு பொருள் படத்தை வலிக்க வந்தவங்க சொல்லி வாங்க ஆரம்பித்தான். எல்லாம் அவங்ககிட்ட 100 கோடி 50 கோடி 500 கோடி பணம் இருக்கு. அவன் படம் எனக்கு தெரியாதவனுக்கு, ஆனால் படத்தை வாங்கி பிஸ்னஸ் பண்ணால் இவ்வளவு காசு வரும். இவ்வளவு காசு வருதோ இல்லையோ, வேற பிஸ்னஸ் வர்ற பணங்களை கள்ள பணங்களை உள்ள நல்ல பணமாக ஒருத்தருக்கு சினிமா ஒரு வழி எனக்கு தெரிஞ்சான். அதுக்கு தான் முதல்ல எல்லா தொழிலும் வரலாம். நம்ம தொழிலை விட்டுட்டு நம்ம பிக் பாஸ் உட்காந்து தெரிஞ்சு பார்க்குற அளவுக்கு இடத்த கொண்டு விட்டார். ஓவிய யாருமே பிக் பாஸ் முன்னாடி தெரியாது. பிக் பாஸ் முன்னாடி இந்த பொண்ணு வந்து ஒரு 10-20 படம் நடிச்சிருச்சு. ஓவியாவுக்கு பேர் ஒரு மார்க்கெட்டில் ஒரு ரூபீஸ் கூட தயாரிக்க சுத்தனை கிடையாது ஒரு படம் பண்ணுறதுக்கு. ஆனால் பிக் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓவியா வந்து தனியாக ஒரு மார்க்கெட்டிங் ஒரு 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 உண்மை ஐடியா, ஒரு மாடல் மாதிரி ஐட்டம் ஐடியா, அது ஒரு புது ஐடியா, ஒரு ஐடியா என்னன்னா நமக்கு ஓவியா தேவை. ஒரு குடிமகனை பற்றி கவலைப்படாத அரசாங்கம், ஆனால் அந்த குடிமகன் வரி கட்ட எப்படி கேட்க முடியும்? அதனால தான் நம்மால ஏமாற்ற தயாராகிறாங்க. எனக்கு அரசு கல்வி வேணும், ஆனால் அரசு கல்வி எல்லாருக்கும் கிடைக்கிற அளவு வசதி இல்லாமல் தனியார் கல்வியில் வந்துருச்சு. அப்போ நான் தனியார் போய் கல்வி நிறுவனத்தில் பணம் கட்டி படிக்கிறேன். எனக்கு அரசு மூலமாக மருத்துவ சென்று வேணும், ஆனால் எனக்கு அரசு மருத்துவங்கள் கிடைக்காத அளவுக்கு தனியார் மருத்துவத்தை போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். நான் எல்லாருக்கும் டேக்ஸ் போடுற போகிற டேக்ஸ்